ஹாய்து திவாகர் கருப்பையா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இயற்பியலின் அடிப்படை தத்துவங்களில் ஒரு ஆட்டத்தை காண்பித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இவர் பப்ளிஷ் செஞ்ச மூணு ஆர்டிக்கல்லையும் ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி அண்டு பார்ட்டிக்கல் வேவ் இயற்பியலாளர்களின் பார்வையை மாற்றி அமைக்கும் வண்ணம் இருந்தது அதுபோக நியூட்டன்ஸ்லாவையும் மேக்ஸ்வல்ஸ் ஈக்குவேஷனையும் மறு கருத்தாக்கம் செய்து பதிவு செஞ்சிருந்தார் எந்த ஒரு பெரிய தொடக்கத்திற்கும் சிறிய உந்துதல் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும் அதே போல இருபதாம் நூற்றாண்டின் அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் தொடக்க புள்ளியாக அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறின் மத்தியில் எலக்ட்ரிசிட்டிக்கும் மேட்டருக்கும் என்ன தொடர்பு என கண்டறிய முற்பட்டதுதான் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னோன்னா நமக்கு தோன்றது என்ன பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அதே மாதிரி மேட்டர்னு சொன்னால் ஒரு மாஸ் உள்ள ஒரு பாடி அந்த மாஸ் வந்து டைனியாக இருக்கும் அதை வந்து நம்ம இங்கே குறிப்பாக ஆட்டம்னு கன்சிடர் பண்ணுறோம் ஏன் எலக்ட்ரிசிட்டிக்கும் மேட்டருக்கும் ஒரு முடிச்சு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் ஏன் இன்ட்ராக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆட்டமும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும் ஆனால் ஆட்டம்ஸ் வந்து அயான்ஸாக மாறும்போது அதில் எலக்ட்ரிக்கல் சார்ஜினாகும் சேர்ந்துருக்கும் அதன் அதன் காரணமாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் மேட்டரையும் சார்ஜையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது எலக்ட்ரிசிட்டினா என்ன அது எப்படி மேட்டரோட தொடர்புபடுத்தப்படுகிறது இந்த கேள்விக்கு பதிலாக கேத்தோர் ஆய்வு நடத்தப்பட்டது கேத்தோர் என்னென்னா ஒரு கிளாஸுக்குள்ளே காற்று உறிஞ்சப்பட்டு ரெண்டு எலக்ட்ரோடுகளை வச்சு ரொம்ப ஹை வோல்டேஜ் அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ரெண்டு எலக்ட்ரோடில் ஒன்று நெகட்டிவாகவும் இன்னொன்று பாசிட்டிவாகவும் செயல்படும் இதில் அந்த நெகட்டிவ் எலக்ட்ரோடு கேத்தோடு ஹீட் ஆகி ஒலி கீற்றுகளை உருவாக்குது உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கிற காற்றையும் அது ஒளிரச் செய்யுது ஜெர்மன் இயற்பியாளர் ராஞ்சன் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக கேத்தோரி டியூப்ல செய்யணும்னு சொல்லிட்டு கேத்தோரிட் டியூப் எப்பவும் ஃப்ளூரசன்ஸ் க்ளோவை கொடுக்கும் அந்த ஃப்ளூரசன்ஸ் க்ளோ போட்டோகிராஃபிக் பிளேட்டை அஃபெக்ட் ஆகும்ங்கிறத அவர் நல்லா ஸ்டெடி பண்ணியிருந்தார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு அவர் எட்டு நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் கேத்தோரிட் டியூபை கருப்பு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி ரொம்ப தூரத்தில் போட்டோகிராஃபிக் பிளேட்டை வைக்கும்போது அந்த போட்டோகிராபிக் பிளேட் டார்க்கன் ஆச்சு ஏதோ ஒரு ரேடியேஷன் வந்ததுனால தான் டார்க்கன் ஆச்சு அந்த ரேடியேஷன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ் ரேடியேஷன் அதாவது எக்ஸ்ரேன்னு பேர் வச்சார் அதே காலகட்டத்தில் பிரெஞ்சு இயற்பியலாளரான பெக்வரல் யுரேனியமும் போட்டோகிராபிக் பிளேட்டை டார்க்கன் ஆக்குது அதன் முடிவில் யுரேனியமும் ஏதோ ஒரு ரேடியேஷனை வெளிவிடுது அப்படின்னு நல்ல தீர்க்கமாக ஒரு முடிவை சொன்னார் பெக்வரல் அந்த நிகழ்வை ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பெயர் வச்சார் அதன் தொடர்ச்சியாக மேரிக்யூரியும் ஸ்கிமிட் அப்படிங்கிறவரும் தனித்தனியாக தோரியத்தோட ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டறிந்தனர் அடுத்த வருடமே மேரிக்யூரியும் அவருடைய கணவரும் சேர்ந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டான ரேடியம் பொலோனியம் ஆகிய புது புது எலமெண்ட் யுரேனியத்திலிருந்து கண்டுபிடித்தனர் இங்கிலாந்தில் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள த கெவன்டிச் லேபரட்டரியில அன்றைய தினம் டைரக்டராக இருந்த ஜேஜே ஜே தாம்சன இந்த ரேடியோ ஆக்டிவிட்ட கருத்தாக்கம் ரொம்பவும் ஈர்த்தது பெக்வர்களுடைய கண்டுபிடிப்பை கேட்டவுடனே அப்ப அவர் நியூசிலாண்டில் இருந்து வந்த எங் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் ரூதர் ஃபோர்ட்டுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தார் ரேடியோ ஆக்டிவிட்டியில என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது என்பதை கண்டறிய ரூதர்ஃபோர்ட்டும் அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு ரேடியோ ஆக்டிவிட்டியை ரொம்ப சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணார் அப்ப அவர் ரெண்டு வேறுபட்ட ரேஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். அதுக்கு கிரேக்க எழுத்து முதல் மற்றும் இரண்டாவது எழுத்துக்களை பெயரிட்டார். ஆல்ஃபா ரே மற்றும் பீட்டா ரே என்று. ஆல்ஃபா கதிர்கள் அலுமினியம் ஃபாயிலாலேயே நிறுத்தப்பட்டன. ஆனா பீட்டா கதிர்கள் ஆல்ஃபா கதிர்களை விட ஊடுருவும் தன்மை கொண்டவையாக இருந்தது எனவே இரண்டுமே சார்ஜ் பார்ட்டிக்கல் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜும் பீட்டா பார்ட்டிக்கல் நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார் ரூதர் போர்ட் இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டியை விட்டுட்டு தாம்சன் பழையபடி கேத்தோர் ரே வேவ் நேச்சரா பார்ட்டிக்கல் நேச்சரான்னு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை கையில எடுத்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுல சின்ன சின்ன பார்ட்டிக்கல் நெகட்டிவ் சார்ஜை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது அதுதான் கேத்தோர் ரேன்னு சொல்கிறாரு தாம்சன் இந்த சார்ஜ் கெரியர் பார்ட்டிகளோட மாஸ் ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மாசை காட்டிலும் தௌசண்ட் டைம்ஸ் குறைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்போ கேத்தோர் ரேயை கொண்டு போகிறது ஒரு பார்ட்டிக்கல் தான் அந்த பார்ட்டிக்கல் சார்ஜோட இருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான கன்க்ளூஷனுக்கு தாம்சன் வர்றாரு ஆட்டம்ல இந்த பண்புகளை உடைய துகள்களைத்தான் நாம் இன்று எலக்ட்ரான்ஸ் என்று அழைக்கிறோம் இதுதான் எலக்ட்ரான் பிறந்த கதை தேங்க்யூ